இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கனா இன்னும் இவ்ளோ போலீஸ் நிக்கறாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்னமோ நடக்க போகுது. என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா என்னமோ நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கனா பிஜிபி காலேஜ். ஆஹா, என்னோட ஐடென்டி கார்டு எடுத்து வர மறந்துட்டேனே. இந்த காலேஜ் நான் வந்து வேற காலேஜ் படிக்கிறேன். இப்ப பிஜிபி காலேஜ் வந்து வொர்க் ஷாப். ஆனா நான் என்னோட ஐடென்டி கார்டை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இப்போ நம்ம ஐடென்டி கார்டு இல்லாமல் உள்ளே விடுவாங்களான்னு வேறு டவுட்டாக இருக்கே. சரி, என் ஃப்ரெண்டு இருக்கா, அவள் ஐடென்டி கார்டை வச்சுட்டு அப்படியே நைஸாக உள்ளே போயிடலாம். கேட்க மாட்டாங்க மோஸ்ட்டாக நினைக்கிறேன். ஸோ ஓகே, இங்கே வந்து ஞாபகம் வருது. எப்போ பார்த்தாலும் இப்படி தான். வீட்டில் நம்ம கிளம்பும் போது நம்மளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. எங்கேயாச்சும் கிளம்பி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஆஹா மறந்துட்டோமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். சாரி, உங்களுக்கும் அந்த வீட்டில் கிளம்பும் போது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தோணுமா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து சிபோவில் என் ஃப்ரெண்டை வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு நம்ம பிஜிபி காலேஜ் போக வேண்டியது தான். இதுதான் வந்து இன்றைக்கோட வ்ளாக். ஓகே, இன்டர்வியூ நம்ம பேசலையே. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். சிபோ வந்துருச்சு. எங்கே இருக்கா இவ? இன்னும் வரலையா? சுபா, நான் அவளுக்கு கால் பண்ணி 10 நிமிஷம் லேட்டாக தான் என் வீட்டிலேருந்து நானே கிளம்புனேன். ஆனால் இந்த பக்கி இன்னும் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பல போல. என் ஃப்ரெண்டு சுபா வந்து சிபோவில் வெயிட் பண்ண சொன்னேன். சுபா சிபோ, ஓகே, ரைமிங்காக இருக்குது. வந்து வெயிட் பண்ண சொன்னேன். இங்கேருந்து நம்ம பிஜிபி காலேஜ் போயிடலாண்டி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே நான் அவளுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு தான் கிளம்புன மக்களே. ஆனால் இந்த டாக் லேட் பண்ணுது, என்னன்னு தெரில. வரட்டும், வச்சுக்கலாம். நான் போடுறதே ஐலைனர் மட்டும்தான். இங்கே அடிக்கிற வெயிலில் தெரியிறனா தெரியிறனா போடுறதே ஐலைனர் மட்டும்தான், அதுவும் கலையுது ஃபுல்லாக. இட்ஸ் ஓகே, கால் பண்ணால் அவுட் ஆஃப் நெட்ஒர்க் கனெக்ஷன் வர வருது. வண்டி வேறு வெயிலில் நிற்குதே. ஓகே, நாம நல்ல நிற்போம், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோன்னு நினைக்கிறேன். ஹாஃப் அன் ஹவராக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. லேட்டாக வரா, அண்ணா வந்து விட்டுட்டாங்க ஒரு வழியாக. டக்குன்னு வந்து அவள் வந்தோடனே கிளம்பிட்டோம். என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவுட் பஸ்ஸில் ஆல்ரெடி வந்து கிளம்பிட்டாங்க. 5 மினிட்ஸில் வந்து அவங்க காலேஜ் ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்போ தான் இங்கேருந்து கிளம்புறோமே நாமக்கல்லேருந்து. சுபாவும் நானும் ஏற்கனவே ஒரு டைம் ஈரோடு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ செகண்ட் டைம் என் கூட இவ ட்ராவல் பண்ணுறா. இப்போ நாங்கள் ஏற்கனவே லேட் அப்படிங்கிறதால நம்ம நேராக காலேஜ் போயிடுவோம். ஸோ அங்கேருந்து நம்மளோட வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் சொல்லு. ஹாய் கனிமொழி. கனிமொழி எருமை. ஹாய் சொல்லு. காலேஜ் ரீச் ஆன கொஞ்ச நேரத்திலே வொர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரிக்வெஸ்ட் எவ்ரிவன் டு பீ குவைட், தி செஷன் இஸ் கோனா பீ ஸ்டார்ட். பாகவதர் காலத்துல இருந்து we are used to romance, right? And you all know what romance is. அதுக்குள்ள நம்ம டீப்பா எல்லாம் கைப்பியா. செக்ஷன் முடிஞ்சிருச்சு, போய் எனக்கு பாப்கார்னோ ஐஸ்கிரீமோ வாங்கிட்டு வா. நம்ம தியேட்டருக்கு வரல, வொர்க் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஆனா எனக்கு தியேட்டருக்கு வந்த ஃபீல் மாதிரி தான் இருக்கு கைப்பியா. அஜிதா, மிதுனா, இது வந்து புது பொண்ணு. ஏ வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? அடி, ஒன்லி வெஜ். சோத்துல சாம்பாரா? ஒன்லி வெஜ். நான் வெஜ் கொடுக்குற 200 ரூபாய்க்கு வெஜ் தான் போடுவாங்க. எருமை ஒன்லி நான் வெஜ். நான் வெஜ்ஜா? பயங்கர பசியில் இருந்தேன் மக்களே. ஆனால் வந்து சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹலாலாக இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் நான் வந்து சிக்கன் கிரேவி வாங்கலை. வெறும் சாப்பாடு தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கேன் தெரியுமா? ஏதோ ஒன்று, ஆனால் எனக்கு மூட் ஆஃப் ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி இல்லாமல் போ. ஓகே சார், லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். அங்கே உட்காந்துருக்கார்ல, அவர் வந்து பழைய பட்டா போட்டு தள்ளிட்டு இருந்தார். இப்போ தான் போயிட்டு அங்கிள் எங்களுக்கு புது பாட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ என்ன பாட்டு போடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம சொன்னதுக்காக அவர் புது பாட்டு போடுறாரா இல்லை நோஸ் கட் பண்ணுறாரா அப்படின்ட்டு. ஓகே, ஏசி போட்டுருக்காங்க. ஏய் நல்ல பாட்டு, உங்களுக்கு கேட்குறா மக்களே பாட்டு. ஏசி போட்டுருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். நெக்ஸ்ட் என்ன தூங்க போகிறோம? இதுக்கு மேல என்னங்க வேணும்? எனக்கு கஸ்டடி வேணும் அப்படின்னு சொல்லி நேரு விருப்பம் சொல்லிட்டு இருந்தேன். அவருக்கு ஆனா அந்த பாட்டு தெரியல, அதனால ரொமான்டிக் சாங்கா போட்டு விட்டாரு.
இப்போ டைம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா என்ன டைமு, டைம் அரௌண்ட் 2:20 மக்களே. அண்டு இவளுங்க எல்லாமே வந்து 3:00 நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காளுங்க. பிகாஸ் அவுட் பஸ்ஸில் தான் வந்தாங்க, அவங்க வீட்டுக்கெலாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஒன்று 3:00 முன்னாடி ஈவென்ட் முடியறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும், அப்படி இல்லைனா ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நானும் சுபாவும் மட்டும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம ஒன்று சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் வந்து நான் பிஜிபி காலேஜில் படி வச்சிருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிஜிபி காலேஜ்ல நம்மளோட வொர்க் ஷாப் முடிச்சாச்சு, சோ இங்க இருந்து நம்ம கிளம்புறோம். மேம் எல்லாம் இங்க ஓகே போவோமா? பை மேம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஒர்க் ஷாப் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக. இது வரைக்கும் வந்து இந்த ஒர்க் இது ஒர்க் ஷாப்பா செமினாராடி ஒர்க் ஷாப். எஸ் இந்த ஒர்க் ஷாப்பில் தான் நான் வந்து தூங்காமல் இருந்திருக்கேன் இது வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம், நான் வந்து இன்ட்ராக்டிவாக ஆன்சர்லாம் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே, எவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்டு தெரியல இப்போ இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கமா எப்படி வந்தோம் லூஸு? ஆ அப்படி வேற சொல்றாங்க. ஐயோ, அத்தனை பேர் பார்த்தாங்க இல்ல, யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னாங்களா? ஆமா இரு. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் திரும்பிட்டு இந்த கேட் வழியாக போகக்கூடாது, அந்த கேட் வழியாக தான் இல்லை போகணுமா? அந்த கேட் வழியாக போவோம். இல்லை ஸ்கூல் பசங்களாம் இருக்காங்க காலேஜில். சரிங்க. ஓகே, நம்ம எப்படி போகணும்? இப்படி இல்லை. ஓகே, ஸோ பாட்டு பாடிட்டு போவோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். ஓகேவா? இப்படி தான் நாங்கள் லூஸ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அதை தான் நான் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டிருந்தேன். சூப்பாக ட்ராப் பண்ணிட்டு என் தம்பி கரெக்டாக காலேஜ் முடிஞ்சு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக் பண்ணிட்டு மோகனூர் ரோடில் இருக்க கேக் ஃபேக்ட்ரி கிளம்பிட்டோம். ஹனி கேக் அண்ட் மில்க் ஷேக்கில் பட்டர்ஸ்காட்ச் அண்ட் பிளாக் கரண்ட் சாப்பிட்டோம். ஓகே, ஸோ நம்ம கேக் ஃபேக்ட்ரியில் வந்து சாப்பிட்டாச்சு, இப்போ நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இருக்கிற கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கண்ணே தெரியுது. அண்ட் அங்கேயும் வந்து ஆஃப்டர்நூன் எல்லாம் அவ்வளோ சாப்பிட முடியல. ஸோ இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தெளிவாகவே இருக்குது, இப்போ தான் பேசவே முடியுது. வர்ற வரைக்கும் வ்ளாகில் வந்து ஏதோ பேசணுமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் வந்து தெளிவாக பேசுகிறேன், எனக்கே வந்து தோணுது. அண்ட் இப்போ வந்து நம்ம அவ்வளோ தான் சாப்பிட்டாச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். நல்ல தெரியுறான் தெரியும் மக்களே. ஸோ இதோட என்னோட வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் யா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.